லோபித்தனம் நரகத்தில் தள்ளிவிடும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உன் மனசே வரலையே, அப்படியே உடம்பு அன்னதானம் செஞ்சாலும் உன் மனைவி விடாது, உன் மனசே விடாது. மனைவி ஒரு அப்புறம் இருக்கட்டும், உன் மனசு இந்த லோபியத்தனம் இருக்குல்ல, இந்த லோபியத்தனம் உன்னை நரகத்தை தள்ளிடும். கோடிக்கணக்கான பொருள் இருக்கிறான், கொடுக்க மனசு இருக்காது. ஆக கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் நிச்சயம் அவன் கடவுள் தன்மை அடைவான். கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் ராமனுக்கு ஆசி பெறுவான். கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் முருகப்பெருமான அருள் பெறுவான். கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் அருணைநாதன் அருள் பெறுவான். கொடுக்கக்கூடிய மனசு வந்தால் மாணிக்கவாசன் அருள் பெறுவான். ஆக கொடுக்கக்கூடிய மனசு எப்படி இருந்தா, யாராயும் ஒரு மகான் ஆசி இல்லாமல் ஒருவனுக்கு வரவே வராது. இப்போ வேல்முருகன் இருக்கார், ரங்கநாதன் இருக்கார், மாதவன் இருக்கார். இவர்களை என்ன செஞ்சால் கொடுத்து பழக்கம் இல்லை, கொடுத்து கொடுத்து கை செவந்து போய் கை. ஆக எல்லாரும் இந்த துறையில் மரணப்பிழா பெருவழி பெறவனும் ஞானவழி பெற விரும்பினால் அவன் ஒருத்தனுக்கு மாதம் ஒருத்தனு நடந்தார். ஏயா மாதம் ஒருத்தனுக்கு செய்யக்கூடாதுண்ணா, உடனே முடியுமாண்டேன். என்ன காரணம், உன் லோபியத்தனம் கூடாதா? உன்னை உன் லோபியத்தனம் இருக்குல்ல பொருட்கூடாத தன்மை, அந்த லோபியத்தவன் உன்னை உன்னை வந்து கழுத்து பிடிச்சி நிற்கும். என்ன ஏன் நிற்குண்ணா? காரணம் என்று அவனுக்கு பழியாகக்கூடவன். அப்போ அந்த லோபித்தனம் என்ற ஒன்று தான் ஒவ்வொரு மனிதனையும் கெடுக்கக்கூடியது. அது மட்டுமா, பொறாமை, பிற வளர்ச்சிக்கிட்டு பொறாமைப்படுதல், பேராசை, பொறாமை, வஞ்சனை, கடிய சொற்கள், பிறர் பழி வாங்கி நடித்தல், இது போன்ற குணக்கேடு தான் ஒருத்தருக்கு மீண்டும் பிறவி வருது. ஆக இந்த குணக்கேடு என்னங்க சொன்னால், குணக்கேடு அற்ற பொறாமை, ஆசை, சினம், வஞ்சனை, பண் சொற்கள் இல்லாத அஞ்ஞானிகள். ஞானிகள் அத்தனை பேருமே ரொம்ப இனிமை உடையவர்கள், கருணையை உடையவானவர்கள், அன்பே அன்பு அன்பின் சிகரமாக இருப்பவர். அவரை வணங்கி கேட்கணும், எனக்கு என்ன தயவு செஞ்ச வரவில்லை, என்ன காரணம், நீ பல உயிர்களை கொண்டு சாப்பிட்ருக்க, நல்லா தின்னுருக்கிற கறி, உனக்கு எப்படி அது தயவு வரும் கேட்கணும். நான் செஞ்ச உண்மை தான்ப்பா, கறி சாப்பிட தான், உயிர் கூட செஞ்சவன் தான், செஞ்சது உண்மை தான், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஆனாலும் உடனே திருவடியப்பட்டிருக்கேன், இப்போ உன் திருவடியை பிடிச்சிருக்கேன். யார் திருவடினா, கருணைய வடிவான ராமலிங்க சாமியிலே இந்த பாவை ஏற்ற அருள் செய்ய கேட்டுட்டல, அன்னைக்கே நான் முன்னேறுவேன். எனக்கு தய அவருடைய ஆசி மட்டும் இருந்தால் போதும். இன்றைக்கு தை பூச நாள், ராமலிங்க சாமிகள் உலகத்திலேயே ஒரு பெரிய ஒரு நூல் எழுதியவர் ஜீவகாரியங்களுக்கும். அவர் மாதிரி அந்த நூல் மாதிரி இந்த உலகத்திலே இல்லை, இந்த உலகத்தில் எங்குமே இல்லை. அப்போ அப்படி நூல் ஜீவகாரியங்களுக்கும் அதை படிக்கணும். ஒவ்வொரு வரியும் மனித பக்கில் பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள், பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள், பிள்ளைகளே பிழைத்து கொள்ளுங்கள் எழுதியது தான் ஜீவகாரியம் உழுக்கும். அதுகளும் வந்து எல்லா ஞானிகளும் கோடிக்கணக்கான ஞானி எழுதினார்கள், எவ்வளோ நூல் எழுதியிருக்கான். ஆனால் மனித வர்க்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு நூல் கிடையவே இல்லை, இந்த மாதிரி நூல் இல்லை. அப்படியேப்பட்ட நூல் ஜீவகாரியம் உழுக்கும், அதுகளும் படிக்கணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.